ஹிஸ்டரி மேக்கர்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு, எல்லார் வாழ்க்கையிலும் இது கண்டிப்பா நடக்கும், எல்லாருக்குமே உண்டு. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் உண்டு, எவ்வளவு பெரிய ஏழைகளா இருந்தாலும் கூட உண்டு. கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, இது எல்லாருக்கும் உண்டுதானே. யாரா இருந்தா என்ன, கடன் வாங்கணும், வேற வழி இல்ல. ட்ரீட்மெண்ட், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட் போனோம், நேர போய் ஒருத்தட்ட கேக்குறோம், கடன் கொடுங்க, எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும், கடன் கொடுங்கன்னு எதை வச்சு கேக்குறோம். கடன் வந்துருச்சு, வாங்கிட்டோம், ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம். ஆனா அந்த பணத்தை கட்டுவதற்கு நாம் தவிக்கின்ற தவிப்பு இருக்குமே, கடன் கொடுக்கணும்னு ஆசை, கடனை அடைக்க வேண்டும் என்ற ஆசை. ஏன்னா வருமானம் வரலையே, பத்தலையே, எனக்கு சாப்பாட்டுக்கு தான் சரியா இருக்கு, நான் எங்க அந்த கடன் அடைக்கிறது. ஐயோ, அந்த கடன்காரன் வந்து விடுவானே, நேரம் வந்து கேட்பாரு, என்னப்பா இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு, தரேன்னு சொன்னிய, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது நம்மளுடைய குல நடுங்கும் பாருங்க. அப்படி ஐயோ எப்படா இதை நம்ம அடைக்க போறோம்னு தெரியலையே. எதையாவது அவங்க கத்தும் போது அங்கெங்க பரட்டிக்கிட்டே கொடுத்துருவோம், அதுக்கு ஒரு கடன் வாங்குவோம், பிறட்டுறதுக்கு ஒரு கடன் வாங்குவோம், கைமாத்து வாங்குவோம், என்னென்னவோ பண்ணுவோம். இப்ப யாராவது உங்களிடம் கடன் கேட்கிறார்கள் வைத்துக்கோங்க, அந்த பணம் திரும்பி வருமா வராதா என்னன்னு தெரியலையே. அந்த பணம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் இதை செய்தால் கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு, அந்த கடன் வாங்கினவர்களுக்கும் அடைப்பதற்கான வழியையானது கடவுள் கொடுத்து விடுவார். என்னைக்கு எப்போ இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, செவ்வாய்க்கிழமை நீங்கள் கடன் கொடுத்தீர்களே, ஆனால் உங்களுக்கு அந்த கடனானது திருப்பி கிடைத்துவிடும். இப்ப செவ்வாய்க்கிழமை நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும், செவ்வாய் வெள்ளி நான் பணமே கொடுக்க மாட்டேன், ஆனா ஒருத்தர் கடன் கேட்கிறாரு, என்ன பண்ணலாம். உங்களது பணமானது திருப்பி வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களே ஆனால், எல்லாருக்கும் ஆசை இருக்கும், பணத்தை அப்படியே விட்டுருவாங்க என்ன கடன் கொடுத்தவர்கள். ஆனா அந்த கடனை வாங்குறதுக்கு, அதாவது கடன் வாங்கும் பொழுது ஈஸியா வாங்கிடுறாங்க, கொடுக்கும் பொழுது நாம் அலைந்து திரிந்து அந்த கடனை வாங்கறதுக்குன்னே அதுக்கான செலவுகளை நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா கடன் வாங்கினவர்கள் கரெக்டான நேரத்துல எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரியப்பட்டீர்களே ஆனால், செவ்வாய்க்கிழமை நீங்கள் அந்த கடனை கொடுத்தீர்களே ஆனால், அந்த பணமானது உங்களுக்கு திருப்பி கண்டிப்பாக கிடைக்கும். சரி, செவ்வாய் வெள்ளி நான் பணமே கொடுக்க மாட்டேன், அப்புறம் எப்படி சார் அப்படின்னாக்க, வேண்டாம், நீங்கள் பாக்கி நாளெல்லாம் ஹோரைகளை பார்த்து, நல்ல ஹோரை எது, நீங்க கேலண்டர் பாத்தீங்கன்னாலே பின்னாடி போட்டிருக்கும் நல்ல ஹோரை எது என்பது, அந்த ஹோரையை பார்த்து நீங்க கடன் கொடுங்க, நிச்சயமா அந்த கடனானது உங்களுக்கு திருப்பி கண்டிப்பா கிடைக்கும். சரி, நீங்க இப்ப கொடுக்க போறத பத்தி பேசுறீங்க, நான் ஏற்கனவே கடன் கொடுத்து விட்டேன் சாமி, அந்த கடன் இன்னும் வரவே இல்லை, என்ன செய்யலாம். அதற்காகத்தான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவு நான் முன்னமே போட்டிருக்கேன். கடன் கொடுத்தவர்கள் எப்படி அந்த கடனை வாங்க வேண்டும், எப்படி அந்த கடன் கிடைக்கும் என்று போட்டிருக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதன்படி நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால், உங்களுடைய கடன் திருப்பி வந்துவிடும், நீங்கள் கொடுத்த கடன் திருப்பி வந்துவிடும். இல்ல, நான் கடனை அடைக்கணும் அப்படிங்கிறவங்களும் அந்த பதிவை பாருங்க, அவங்களுக்கும் போட்டிருக்கேன். இப்போ இதுல கடன் கொடுக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நான் என்னுடைய கடனை திருப்பி அடைக்க வேண்டும், எப்ப கொடுத்தா என்னோட கடன் அடையும். நீங்களும் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கும் பொழுதும் சரி, நல்ல ஹோரையை நீங்கள் பார்த்து அந்த ஹோரையிலே உங்களுடைய இன்ட்ரெஸ்டையோ இல்ல பாதி கடனை நான் அடைச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்தால், அந்த பாதி கடனை நீங்க எப்ப கொடுக்கணும், ஒன்னே செவ்வாய்க்கிழமை திருப்பி கொடுங்க, இல்ல நல்ல ஹோரையிலே செவ்வாய்க்கிழமை தவிர்த்து அனைத்து தேதிகளிலும் கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை எந்த ஹோரையும் நீங்க பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது, எதுவும் கிடையாது, செவ்வாய்க்கிழமை எப்ப வேணாலும் கொடுக்கலாம், ராகு காலம் தவிர. ஆனா
பாக்கி நாள்லாம் எப்படி கொடுக்கணும், நல்ல ஹோரையை பார்த்து கொடுங்கள். கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி நல்ல ஹோரை வேண்டும், அந்த கடனை திருப்பி அடைக்கிறதா இருந்தாலும் சரி நல்ல ஹோரை வேண்டும். ஏன்னா கடன் வாங்கினவர்கள் திருப்பி திருப்பி கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த கடன் அடைச்சா நம்மளால ஒரு பைசா சேர்க்க முடியாது, கரெக்டுங்களா? அதனால விரலுக்கு தகுந்த வீக்கத்தை நாம் வாழ கற்றுக்கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையானது எந்தவித கடனுமே இல்லாமல் சுபீட்சமாக ஒரு அருமையான சூப்பரான வாழ்க்கையை வாழலாம்ங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால நீங்க என்ன பண்றீங்க, கடன் வாங்கும் பொழுதும் சரி நல்ல ஹோரை பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை என்பது மனதிலே நீங்கள் வளர்த்துக் கொள்வது மிக 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 முக்கியமானது ஒன்று. இப்ப கேட்டா கடன் கொடுக்க ஆட்கள் ரெடியா இருக்காங்க, ஆனா அந்த கடனை அடைக்கலைன்னா பின்விளைவுகள் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன், பணம் என்பது அவ்வளவு பெரிய வேல்யூ உள்ளது. என்ன வேல்யூ, நண்பர்களையும் எதிரிகளாக ஆக்கக்கூடிய ஒரு வேல்யூ அந்த பணத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கடையும் போட்டிருப்பாங்க கடன் அன்பை முடிக்கும்னு, உண்மையான வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஏன்னா பல ஜோலியில நம்ம கடன் அடைக்கிறத மறந்தே விடுவோம், உண்மைதானே? லாக்ஸ் கணக்கா வாங்கினா நமக்கு ஞாபகம் இருக்கும், 10,000, 20,000, 30,000, 40,000 வாங்கினா எங்க ஞாபகம் இருக்க போகுது, கொடுத்துட்டே நினைச்சுப்போம். அப்புறம் தான் அவங்க கேட்கும் பொழுதுதான் தெரியும், அடடா நான் தப்பு பண்ணிட்டேனே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு. அதனால எது செய்தாலும் நீங்கள் உங்களது மொபைலையோ அல்லது டைரியிலேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மிக 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 ஒரு நல்லது இது. இப்ப என்ன பண்றீங்க, கடன் வாங்கும் பொழுதும் சரி கடனை நீங்கள் அடைக்கும் பொழுதும் சரி ஹோரையை கண்டிப்பாக பார்த்து கொண்டு அந்த ஹோரைக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்குங்க, நீங்க கொடுங்க, உங்க வாழ்க்கை சுபீட்சமாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய ஒரு அன்பு அன்பான ஒரு வாழ்க்கை. நிச்சயமா செய்யறீங்களா? செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது நல்லா இருக்கும், கடனானது சீக்கிரம் அடைபட்டு விடும். பண்றீங்க, உங்க கடனை அடைச்சிட்டு உங்க வாழ்க்கையை நிம்மதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஓ